என்னையா எப்படியா நடந்தது? தெரியாது சார். தெரியாதுன்னு சொல்றது நீங்க எதுக்குயா? போலீஸ்க்கு சொல்லியாச்சா? ஆம்புலன்ஸ் வந்தாச்சா? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் மரியதாஸ் பிஏ, இரண்டாவது ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. என்னுடைய 40 ஆண்டுகால கல்லூரி வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இதுதான் முதல் தடவையாகும். இந்த கோர காட்சியை பாருங்க. ஒரு நாளைக்கு 6 வேளை உணவு உண்டு வந்த நமது நண்பர் பெருமாள் இப்பொழுது ஒரு வேளை உணவு கூட இல்லாமல் பட்டினி போராட்டம் இருக்கிறார். செயலிழந்து கிடக்கின்ற அவரது கால்களை பாருங்கள். இதோ இதுதான் அவரது அற்ப உடல். இந்த உடலை உழைத்திருக்கும் அந்த வலிவிழந்த இரண்டு கரங்களை பாருங்கள். இவரது உடல் மீறுமா? குரங்க கூட்டிட்டு போய் வித்த கட்டுற மாதிரி மூளைக்கு மூளை உண்ணாவிரதத்துல என்ன உட்கார வச்சு உண்டியல் ஏந்திருவா போல இருக்கு. ஏற்பட வேண்டுமா? இதற்கு ஒரு பதில் சொல்ல மாட்டாயா? மா, பழம், வாழை, சாத்துக்குடி என்று கனிகள் கொஞ்சம் விளையாடும் தண்ணி தமிழ்நாடே, இந்த புழுதியின் புத்திரனை நிலைமையை பார். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். நன்றி, வணக்கம். மாணவர்களே, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆவதற்கு ஒரு பெண் தேவை என்று சொல்வார்கள். இந்த கல்லூரியிலே ஒரு பெண் கூட இல்லாததால் நமது ஜீவாவின் நிலைமையை பார்த்தீர்களா? பாவம், அவனே பெண் குரலில் பாட வேண்டிய ஒரு அவசியம். சக்கரை ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லு. அப்புறம் அல்வா, அல்வா அத நான் தர்றேன். நீங்க கிண்டுனதா சார்? குட் மார்னிங் சார். வணக்கம் சார். என்ன இந்த பக்கம்? இதுக்கு பேரு உண்ணாவிரதமா? ஆமா. என்ன டியூப் வச்சுக்கிட்டு கீழே இருந்து உறிஞ்சுக்கிட்டு இருக்கிற கோரிக்கை? கோரிக்கைகளா? கோ எஜுகேஷன், எல்லாம் பொண்ணுகளோட உரசிட்டு தான் படிக்கணும்னா மெட்ராஸ்ல நிறைய காலேஜ் இருக்கு. இங்க எதுக்குடா படிக்க வர்றீங்க? நாங்கள் டேய் மைக்கிலடா மடையா. இரண்டாவது கோரிக்கை, பெண் விரிவுரையாளர். ஆமா, இதுல மட்டும் என்ன மும்மொழி திட்டத்தை அமுல்படுத்திருக்கீங்க மிஸ்டர் வெங்கட்ராமன்? எஸ். இந்த கோரிக்கையை மட்டும் நாம பரிசீலனை பண்ணலாம் நான் நினைக்கிறேன். சும்மாரியா? சும்மாரியா? பரிசு இல்லாமல் பார். அப்புறம் எதுக்கு காலேஜ் கேட்டேன்? நான் எதுக்கு பிரின்சிபாலா இருக்கணும்? இந்த ஆள் எதுக்கு தேவையில்லாம வைஸ் பிரின்சிபாலா இருக்கணும்? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, எல்லாம் எதுக்குடா? இதேதான் சார் ஊர்ல எங்க அப்பனும் எங்கிட்ட கேட்டாரு. நீ உள்ள போய் படுறா, நீ உண்ண வர முடியலா? முடியலையா? நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட விரும்புகிறேன். என்ன? நீங்கள் எங்கள் 3 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் இந்த இடத்திலேயே நான் தீ குளிப்பேன். மூதேவி, தீ குளிக்கிறதுனா சனிக்கிழமை நல்லெண்ணியை தேய்ச்சிக்கிட்டு குளிக்கிற குளியல் நினைச்சுக்கிட்டியா? குப்புல பத்திக்கிச்சுன்னா வெந்துருவடா. அப்புறம் பாட கட்டி இதே மாலை போட்டு தூக்கிட்டு போக வேண்டியதுதான். லேடி லெக்சர் உன்னால பார்க்கவே முடியாது. பை தி பை, லேடி லெக்சர் இந்த காலேஜுக்கு வேணுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் அந்த ஆசை இருக்கு. ஏச பிரின்சிபாலுங்கிற முறையில சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. சார் வெக்கப்படுறதுனால வைஸ் பிரின்சிபாலுங்கிற முறையில வெக்கத்தையும் மானத்தையும் விட்டுட்டு நானே அனௌன்ஸ் பண்றேன். வர்ற திங்கக்கிழமை என்னைக்கு ராஜினாமா பண்ண போறீங்களா? அதத்தான் எதிர்பார்த்தியா? கோரிக்கையை நிறைவேற்ற மிகவும் சிறந்த நாள் சுபா முகூர்த்தம். தம்பி கொஞ்சம் சாம்பார் ஊத்து. டேய், அந்த கடைசி டேபிளுக்கு சாம்பாரா ஊத்திட்டு இருக்க? ஒரு பக்கெட் ஆச்சு, கட் பண்ணு. டேய், அந்த பார்சல் ஆர்டர் கட்டிட்டியா? ரெடி நேரம் இந்தாங்க. கோஷம் மட்டும் நல்லா போறானுங்க, ஆனா எதுக்கு போறோம் ஏன் போறேன்னு கேக்குறதே கிடையாது. லாரி கொண்டு வந்து நிறுத்தினா திருப்பின்னு காசு வேண்டி ஏறிக்க வேண்டியது. ஜாடையா பேசாதீங்க. நாங்களே காலேஜ்ல உண்ணா வந்துட்டு ஏற்கனவே டயர்ட் ஆகி இங்க வந்துட்டோம். நீங்க வேற டென்ஷன் பண்றீங்க. ஆமா, பெரிய சுதந்திர போராட்டத்தில் கலந்து வந்துக்கிறீங்க. உங்க உண்ணாவிரதத்தோட யோகியதை தெரியாதா? நாயர் பந்தலுக்கு பின்னாடி என்ன நடந்து தெரியுமா? பார்சல் அனுப்பிச்சவனே நாடாயா? கண்டத கிளறாதீங்க. இங்க பாருங்க, நாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். என்ன வேணாலும் செய்வோம், ஆனா கடனை மட்டும் செட்டில் பண்ண மாட்டீங்க. உங்க பழைய பாக்கி எவ்வளவு இருக்கு தெரியுமா? பாயத்திறக்கதான் நாயங்கிறத நாயர் அவ்வளவு ஸ்டைலா சொல்றாரு பாத்தியா? உன் பாக்கி சேர்த்து தானே சொல்றேன். ஏன்டா வேலை வெட்டிக்கு போறவனே இப்படி எல்லாம் சாப்பிடறது இல்ல, சும்மா தான் இருக்க. இந்த கட்டு கட்டுற என்ன நாயர? எல்லா கடையிலயும் அரசியல் பேசக்கூடாதுன்னு போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க என்னடா அரசியல் பேசலாம்னு போட்டு வச்சிருக்கீங்க, என்ன அவ்வளவு தில்ல உங்களுக்கு? இதுக்கு என்ன தில்லு? இதுக்கு என்ன தில்லு? எல்லா கடையிலயும் உள்ள அரசியல் பேசக்கூடாதுன்னு போர்டு எழுதி வச்சுக்கிற, அதனால ஜனங்க எல்லாம் ஓ நாம அரசியல் பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு வெயில் என்ன ஓட்ட போட்டு வந்துடுற. அதனால அரசியல் பேசுறதுக்குனே ஒரு ஜாதி உருவாயி பேசியே நாட்டை கெடுத்துட்டு இருக்காங்களே. ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் தெரிஞ்சுக்கணும்யா. ஏன்னா நான் வாங்குற தீப்பெட்டியில இருந்து குடிக்கிற டீயில இருந்து ஏன் கக்கூசு போனா அதுக்கும் கூட நான் வரி கட்டிட்டு இருக்கோம்ல. அப்ப நான் கொடுக்குற வரி பணத்துல தான் நாட்டுல எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம தெரிஞ்சுக்க வேணாமா? இது பாயிண்ட். ஏப்பா, நீ ஓட்டு போட்டுறீங்களா? எவன் போய் 3 மணி நேரம் கியூல நின்னு நிரல்ல மைய தடவி விட்டு முடியாது போய். இவன் தான் 5 வாட்டி போட்டான். டேய் மாரி, இவன் பாடி கண்டிஷனுக்கு 10 ஓட்டு வேணாலும் போடலாம், அவனுக்கு போட்டா வாங்கிட்டும் வரல. ஏன் சாச்சி, உங்களை பார்த்தா லேடிஸ் காலேஜ் பிரின்சிபல் மாதிரி சூப்பரா இருக்கீங்க. நீங்க இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இந்த மெஸ் இட்லி வடை பூரி பொங்கல்னு கலர் காம்பினேஷன் உதைக்குது. நீங்க எப்படி? பாலக்காடு போர்டரில் ஞங்களுக்கு ஹோட்டல் உண்டாயிருந்த சமயம்
ஒரு திவசம் இவர் அவட புட்டு தின் வந்து திவசம் எத்தையோ பேர் வந்து போய்கொண்டி பட்சே എന്റെ മനസ്സിൽ കൊളുത്തിട്ട് പിടിച്ച ഒരേ ഒരാള് ഇവരാ. ഒറിജിനൽ സ്റ്റോറി എങ്ങനെ കേൾക്കിയാ? ഈ 1942 ലവ് സ്റ്റോറിയാ ഇരിക്കും. യാ 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 യാ. അപ്പോ நான் கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காட்டுக்கு இவங்க கடையில புட்டு சாப்பிடறதுக்காகவே போவேன். அப்ப எனக்கு மலையாள பாட்டுலாம் ரொம்ப நல்லா வரும். நம்பிக்கலையா? கடலினக்கிற போனோரே வான் காணா பொன்னிலும் போனோரே போய் வரும் போலெந்து கொண்டு வரும் கை நிறைய போய் வரும் போதெந்து கொண்டு வரும். நாயர் இந்த மோசமாயிட்டு பாடுது. சேச்சி எப்படி ஏமாந்துச்சு? இந்த பாட்டு மட்டும் இல்லப்பா, இன்னொரு பாட்டு இருக்கு. பதினாலாம் ராவணன். சரி சரி. வெல்கம் வெல்கம். Thank you. Oh, thanks. I am Venkatraman, principal of this college. M.A., M.Phil, Ph.D. I am Dr. Narasimhan, vice principal of this college. Double M.A., double M.Phil, one Ph.D. உன்னை பத்தி சொல்லும்போது நல்லா சொல்றேன், ஆனா கிளாஸ்ல லெக்சர் பண்ணும்போது இப்படி பண்றது இல்லையே. தாய் குலத்திற்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். நான் தான் தமிழ் பேராசிரியர் தஞ்சை குஞ்சிதபாதம். சுருக்கமாக சொன்னால் ஏற்கனவே சுருக்கமா தான் சொல்லிருக்கீங்க, இன்னும் சுருக்கிடாதீங்க. ஐயோ, இந்த கேப்ல பிரின்சிபல் லேடி லெக்சரர் தள்ளிட்டு போறாரியா? கேப் என்பது ஆங்கில சொல், இடை என்பது தமிழ் சொல். இனிமேல் இடை என்றே பகருங்கள். மை டியர் ஸ்டூடண்ட், இவங்க தான் உங்க இங்கிலீஷ் லெக்சரர். அவங்க நான் பாத்துக்கறேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி கம்ப்ளைன்ட் ப்ளீஸ் கம் டு மை ரூம், இட் வில் பி ஆல்வேஸ் ஓபன். What do you mean by it? Door. Oh. You are the only lady in this college. Please be careful. He is the only alachal case in this college. So you be careful. Mineral water saapringla? Oh, no thanks. Illa iruminingleenu paatha. Ah, seriya penmani. This is English. Huh? You are Tamil. Oh. Onnu konnu link e aagadu. Don't laugh. Follow me. மேடம், உங்க பேரு? எலிசபெத். படிச்சது நாகர்கோயில் கிறிஸ்டியன் காலேஜ், வேலை பார்த்தது மதுரை ஃபாத்திமா காலேஜ். இப்ப நீங்க வந்திருக்க காண்டாக்ட் கார்டு நம்பர் TN096444. ஓகே மேடம். பின்னாடி டயர் கூட லைட்டா தேஞ்சிருச்சு. What a surprise! How you got my details? நாங்களும் பிரின்சிபலா. Okay, okay, silence, silence. Let's start the lesson. Antony and Cleopatra. Shakespeare says about Cleopatra, age cannot wither her, nor customs chill. Her infinity variety, other woman cloy. Just think about Cleopatra. U.S. Cleopatra. Tupparku tuppaya tuppaki, tupparku tuppaya tuvu malai. Sir, huh? துப்பாக்கி மிஷின் கண்ணு கிளாஸ் ரூம்ல ஆயுத கலாச்சாரத்தை பேசுனீங்க, உங்களை தடாலத்துக்கு உள்ள போட்டுருவாங்க, பி கேர்ஃபுல். உனக்கு தமிழும் தெரியாது, தமிழுக்கு அர்த்தமும் தெரியாது. நீ பேசாம கோனார் ரோட்ல போய் நோட்ஸ் வாங்கி படிடா, போடா. தேங்க்யூ. போனை தேடி வந்த கண்ணகி மதுரை மாநகர வீதியிலே தலைவரி கோலமாக ஓடி வந்து கொண்டிருக்கிறான். சார், பாடத்தை என்ன ஆரம்பிக்கலாம், அதுக்குள்ள என்னடா சந்தேகம்? நான் அப்புறமா பாத்ரூம் போய்க்கிறேன் சார். உட்கார. இங்கே போலாமா சார்? சரி உட்கார. ஓகே. கோபமாக வந்த கண்ணகி பாண்டியனின் ராஜ்யசபைக்குள் புகுந்து என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? எனக்கு தெரியும் சார். சொல் 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 சொல். பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலாலா ஏங்கி நின்ற பைங்கிழி, பாண்டியனின் ராஜ்ய சபையில் கண்ணகி என்ன பாட்டு பாடினால் தெரியுமா? தேரா மன்னா செப்புவதுடையோ. தேரா மன்னா என்ன அர்த்தம் சார்? அந்த காலத்துல மன்னர் ஆகிறதுக்கு எக்ஸாம் வச்சாங்க, அதுல தேராதவங்க எல்லாம் தேரா மன்னான்னு சொன்னாங்க. சத்தியமா நீ தேரவே போறதில்ல. உய் உண்டாம் உய்வில்லை. உய் என்றால் என்ன? இது நல்லா இல்ல சார். இது நல்லா இருக்கா சார்? எல்லாரும் நல்ல மூட்ல இருக்கிறீங்க, பார்த்தாலே தெரியுது. இப்பொழுது நான் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை இசையோடு பாட போகிறேன். பாடுறது பாடுறீங்க, நல்ல கண்ணு மூடி பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. நல்ல யோசனை, அப்படியே பாடுங்க, சீக்கிரம் முடுங்க. அலை பாயுதே
கண்ணா என் மனமிகு அலை பாயுதே அலை பாயுதே கண்ணா என் ஆனந்த மோகன வேணு கோணம் அதில் அலை பாயுதே கண்ணா 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 எம் பாட்டுக்கும் என் தமிழுக்கும் மரியாதை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறியே நீ ஒத்தம் தாண்டா உண்மையான தமிழ் அட போங்க சார் 4:30 மணிக்கு பிகர் வருது அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணலாமேனு பார்த்தா உங்க லொள்ளு தாங்கலையே பீச் பக்கம் போகாதீங்க போகாதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா அலை பாயுதா அலை ஐயோ என் தமிழுக்கு இந்த சோதனையா ஐயோ டேய் உதைப்ப கொச்ச பிள்ளை போல செடிங்க கொண்டு நிக்காதே ஆ போன் போய் இந்த எடுத்து ஊடே ஓ தாமணி ஆ பாசல் நீங்க ரெடியா கொடுத்து ஹலோ ஹாய் சார் நான் காலேஜ் ஸ்டூடண்ட் பேசுறேன் நம்ம கடையில எல்லாத்துக்கும் ஒரே ரேட் தானுங்க நீங்க காலேஜ் ஸ்டூடண்டா இருக்கறனால வேணா 10% டிஸ்கவுண்ட் தரேன் என்ன வேணும் சார் அது இல்ல அங்க பலகுரல் வித்வான் ஜீவா இருக்காங்களா வித்வானா ஏங்க இது நான் ஆல்ரெடி ரேடியோவா இங்க வித்வானலாம் கிடையாதுங்க வேணா வடகரி இருக்கு செட் தோசை இருக்கு சார் ஜீவான்னே நம்ம ஜீவாவா அவ இப்ப வித்வானானா ஏங்க இத முதல்ல சொல்ல வேண்டியதானே டேய் மணிகண்டா வரேன் ஜீவாவுக்கு போன் சொல்ற ஏய் ஜீவா வித்வானாய் அறியா ஜீவா இவ்வளவு பெரிய மவுண்ட் ரோட்ல தேனாம்பேட்டையில ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் கட்டிருக்காங்களே இது விஷயமா நான் நம்ம மேயர் கிட்ட பேசலாம்னு இருக்கேன் பேசு பேசு இந்த அநியாயத்தை கேப்பாரு இல்லையா நாயர் கூப்பிடுறாரு ஆமா நான் மேயரை பத்தி பேசிட்டு இருக்கும் நாயரை பத்தி பேசுறான் பழைய பாக்கியா இருக்கும் பெருமாள் நீ போய் கேட்டு வா போனே ஓசி நாயர் குட்டிக்கிறதுக்கு நீ போன் அட்டெண்ட் பண்றதுக்கு நானா போட ஜீவா நாமத்தே அனுப்பு இவன் தான் கரெக்ட்டா போடுவான் டேய் என்ன பத்தி பேசுறடா ஆனா என் நாமத்தை பத்தி பேச கூடாது இளந்திராதடா டேய் பர்மக்கலையில நான் மண்ணண்டா ஏம்பா இந்தியனுக்கு இதெல்லாம் தேவையா டேய் எல்லாரும் சேர்ந்து தான சாப்பிட்டோம் வாங்க கீழ போய் பேசலாம் பாடறே இந்த வர ஹலோ நான் ஜீவா பேசுறேன் நீங்க யார் பேசுறது டேய் நான் தானே முதல்ல சார் உங்க புரோகிராம் பார்த்தேன் பாருங்கடி எத்தனை குரல் எப்படி சார் பேசுனீங்க ஆடிட்டோரியத்துல ஒரே அப்ளாஸ் கலக்கிட்டீங்க தேங்க்ஸ் ஆமா இந்த நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது உங்க காலேஜுக்கு போன் பண்ணோம் உங்க பிரின்சிபால் தான் கொடுத்தாரு இஸ் எ வெரி நைஸ் ஜென்டில்மேன் ஏய் குட்ரி நான் பேசுறேன் ஏதோ பாராட்டணும்னு தோணுச்சு அதான் போன் பண்ண அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லங்க என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாராட்டுங்க இந்த மாதிரி விடு ஹலோ ஐ அம் மரிதாஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா ஸ்பீக்கிங் when can i see you where can i see you ஏய் கண்ணாடி உன்னை யார் கூப்பிட்டா டேய் மரியதா கேட்வாக் நட நடந்தா ஹை ஹீல்ஸ் நாங்க தான் நான் பாருங்க ஹை ஹீல்ஸ்ல அடி வாங்கிர்க்கே நீ டேய் ஒழுங்கா ஜீவா கிட்ட போனை குடுற என்ன ஓவரா புகழாதீங்க பெருமாட்ட தானே இதோ குடுக்குறேங்க உன்னையும் புகழனுங்கிறாங்க ஒரு நிமிஷம் அந்த செல்ல கூட நமஸ்காரம் நான் தான் நாமக்கல் பெருமாள் பேசுறேன் தெரியுது தெரியுது பஸ் ஸ்டாண்ட்ல புயல் காத்து இருக்குதா அது காற்று இல்லங்க காத்து காத்து அடிக்கிற புயல்ல நீ நாமக்கல்ல போய் சேர்ந்துடுவ ஏயா நாமத்தை போட்டு அதை அவமானப்படுத்துற உனக்குல யாரையா காலேஜ்ல அட்மிஷன் கொடுத்தாங்க ஏய் மானத்தை வாங்காதடி அந்த நாம அறுக்கறாண்டி நீங்க உண்மையிலேயே ஒரு கலைஞரை ரொம்ப புகழ்றீங்க ஏய் ஜீவா கிட்ட போன கூட இல்ல இதுக்கு ஆதரவா இருக்குறது எங்க பிச்சுமணி தான் அவனையும் கொஞ்சம் நாலு வார்த்தை பாராட்டிருக்கலாம் இந்த நீ வாங்க குடி 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 ஏய் குட ஹலோ அத பிச்சு பிச்சுமணி பேசுறேன் ஏய் உங்க அப்பா யாரு உசிலமணியா இல்ல கவுண்டமணி போன ஜீவா கிட்ட குடுறா இத குடுக்குறேன் சிஸ்டர் இந்தடா ஹலோ சொல்லுங்க நாங்க இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க கூட போன்ல பேசணும்ல அதே மாதிரி இப்போ நீங்க என் ஃப்ரெண்ட் கூட பேசுறீங்க சரி கொடுங்க கௌசல்யா கௌசல்யா பேசுறீ இந்தா ஹலோ 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 டேய் ஜீவா ஆசைப்பட்டே இல்ல கண்டிப்பா வாங்குறோம் அப்படி போற வழியில பிளாட்ஃபாரத்துல குரல் வளம் பாதுகாப்பது எப்படின்னு ஒரு புத்தகத்தையும் வாங்கி தரேன் ஏய் ஜீவா இவன் அர்த்தம் பேக்கெட்ட நம்பிட்ட பிலிம் கட்டிட்டு வரான் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கோ ஏய் ஓ வாயில ஏடி பண்ண டேய் 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 பிச்சு ஏன் அதெல்லாம் பாக்குற விலையெல்லாம் பாக்காதடா நான் இருக்கடா நமக்கு குவாலிட்டி தான் முக்கியம் ஜீவா நீ சும்மா விரல மட்டும் காட்டு பெருமாள் அப்புறம் பாரு இது வந்து ஃபிலிப்ஸ் கரோக்கி மேக் மேடம் சிடி சேஞ்சர் வித் ஆட்டோ ரிவேஸ் இதோட பிரைஸ் வந்து வாங்க சார் வாங்க என்ன வேணும் சார் பாருங்க சார்
நாங்க என்ன எதிர்பார்க்கறோம்னா நல்ல சுத்தமான நயமான ஒரிஜினல் அக்மார்க் சார் எப்படி கேட்டர் வேணும் சார் இதோ இங்க இருக்கு சார் வாங்க இதெல்லாம் பாருங்க சார் ஒன்னு பயந்துறாதீங்க அவன் நாமக்கல்ல குக்கிங் ஃபேமிலி அதனால அப்படி மடப்பள்ளி எஃபெக்ட்ல கொஞ்சம் பேசுவான் எங்களுக்கு என்ன தேவைனா ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம் 1000 வாட்ஸோட ஹைபி சவுண்டோட ரிவர்ஸ் அனலாகோட டிடிஏ சவுண்ட் சிஸ்டோட 7 சிடியோட தேவையில்ல ஒரு சிம்பிள் சிஸ்டம் காட்டுங்க ஓ வாங்க சார் இத பாருங்க சார் இது என்ன விலை இது ஒரு 17000 ஆகுது சார் மரி விலை ரொம்ப அதிகமா இருக்கு இது நமக்கு தேவையா அதான் இப்ப நமக்கு தேவை எது இல்லப்பா இது சவுண்ட் சிஸ்டங்கள் பா அதுல என்னன்னா நான் இந்தியா கண்ட்ரிக்கு வந்ததில இருந்து திருச்சி வானொலியே விரும்பி கேப்பேன் அது இதுல கிடைக்குமா கிடைக்காது அப்படினா ரொம்ப சப்ப சிஸ்டமா தெரியுது இது அப்ப வேற சிஸ்டம் பார்க்கலாம் 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 இத வேணா பாருங்க பார்க்கலாம் சார் எங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி டேப் ரிகார்டர் இல்லனா இல்லேன்னு ஒரு போர்டு எழுதி வெளிய வச்சற வேண்டியதானே அனாவசியமா எங்க அவமானப்படுத்துறீங்களே எங்க கரெக்ட்டா வெஸ்ட் பண்ணிட்டீங்க டென்ஷன் ஆகாத இத பாருங்க இது ரொம்ப நல்லா இருக்குடா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இத விட சூப்பர் ஐட்டம் எல்லாம் இந்த கடையில தெரியுது உனக்கு என்னமோ இத பிடிச்சிருக்கேன்ட சரி சார் பேக்கப் பண்ணிக்கங்க அத அப்படியே பார்சல் பண்ணிக்கங்க ஓகே அப்படியே பொட்டலம் கட்டிக்கங்க என்னும் பண்ணிக்கங்க ஜீவா என்ன இத பிடிச்சிருக்கங்கறியே இதே வேணும்ங்கறியா ஏய் யாம்பா யாம்பா நீங்க ஓரி பண்ணிக்கிறீங்க சார் இங்க கிரெடிட் கார்டு அலோடா கொடுங்க சார் கொடுங்க அக்செப்ட் கொடுக்கறதா யாம்பா எனக்கு இந்த இந்தியன் ஏசி கொஞ்சம் அலர்ஜி தலவலியா இருக்குப்பா நீங்க இருந்து கொடுத்து வாங்கிட்டு வாங்க நான் அப்படி வெளிய தெரு கோடியா வருவா என்ன விட்டு போறான் இது ஜீவா இது என்கிட்ட வெறும் 300 ரூபாய் தான்டா இருக்கு இத முதல்லயே சொல்ல வேண்டியதான்டா எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லுங்க எங்க கிட்ட கொஞ்சம் பணம் கம்மியா இருக்கு எனக்கு அப்பவே தெரியும் சார் நீங்க இப்படி தான் செய்வீங்கன்னு முதலே உங்க ஆள் ஒருத்தன் கைய கால ஆட்னர்ல ஒரு லேடி கஸ்டமர் ஓடியே போயிட்டாங்க கையில பணம் இல்லாம ஏன் சார் வரீங்க கெட் அவுட் வந்துட்டானுங்க உயிர் எடுக்கிறதுக்கு எடுத்து வைமா உள்ள பில் போடுங்க உங்களை நம்பி நம்ம போறோமே சே அசிங்கப்படுத்திட்டீங்களா நான் அப்போ சொன்னல வாயில குத்திறோம் நீ தான் கேக்க நாமத்த நம்ப தான் சொன்னேன் கேட்டியடா நீ அவன் வேற கிரெடிட் கார்டு வாங்க மாட்டேங்கறான் ஹாய் இனிமே நான் உங்களோட எங்கே வர மாட்டேன் பார்சல் வந்திருக்கு இங்க பார் ஆஞ்சநேயர் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு வர மாதிரி வரா வாடா நாயர் உங்ககிட்ட இந்த பார்சல் கொடுக்க சொன்னார் யாரா பார்சல் அனுப்ப வந்த அதெல்லாம் எனக்கு தெரியாது நாயர் கொடுக்க சொன்னார் நான் கொடுத்துட்டேன் ஆமா தூக்கிட்டு வந்தார் கொண்டா அண்ணே பழைய பாக்கி ஏய் இந்த பாக்கி ஜாக்கி எல்லாம் சொல்லாத போடா போடா ஓ பார்சல் என்னுடைய ஃாதர் தான் ஆஸ்திரேலியா இருந்து ஏதாவது கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் வேண்டான்னு சொன்னா கேக்குறாரா ஓகேடா உள்ள என்ன இருக்கோ அதை ஆளுக்கு பதியா பிரிச்சு எடுத்துக்காங்க பிளடி பரதேசி பில்லோஸ் டேய் இது எனக்கு வந்த பர்சலா இருக்கும் இது என்னோட பாக்கியம் சிறப்பா பாக்கியா முதல்ல மெஸ் பாக்கிய செட்டில் பண்ணுங்கடா சே 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 இது ஃபாரின் பார்சல் இல்லப்பா இது பார்த்தாலே பக்கா லோக்கல் கண்ட்ரி பார்சல் மாதிரி இருக்குது உன் ஃாதர் தான் ஊசி போன புளியோதரைய பார்சல் பண்ணிருக்காரு எடுத்து சாப்பிட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிடு நான்சென்ஸ் எங்க டாடி புளியோதரை அனுப்ப மாட்டாரடா டேய் ஏன்டா சண்டை போடுறீங்க திருச்சி தான் பாருங்களே ஏய் பார்சல் ஃப்ரம் அட்ரஸ் இல்ல யாரும் ஜெகனே தெரியலடா ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத பார்சல் பிரிச்சி கை போய் கால் போய் விரல் போன கதை எல்லாம் உனக்கு தெரியும்ல ஜீவா ஓ உடம்புக்கு இது தாங்கும் நீ பிரிடா டேய் பிச்சு அவன் தான் பயப்படுறான் நீயாவது பிரிய வலி கடாவ பாத்திருக்கியா எனக்கு பயமா இருக்குடாடே கூப்பிட்டீங்களா என்ன இல்ல இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணுங்க உடனே புறப்படுங்க குண்டு குண்டு பிடிச்சு சிதற போகுது இதுக்கு போய் பயப்படுறீங்களே நானே பிரிக்கிறேன் இல்ல ஜீவா இருக்கிறது ஒரு உயிர் அது போக போறது ஒரு தடவை தான் அது நம்முடைய பாரத தேசத்துக்காக போனா பரவாயில்லையே ஒரு அற்ப பார்சலுக்காக போகணும் டோன்ட் ஓபன் ஜீவா ப்ளீஸ் டோன்ட் ஓபன் மீனாட்சி விட எந்த சத்தம் நீ எந்த இங்கோட்டு வந்ததே வெயில நின்று முகம் கருத்து போயிலோ சேட்டா அங்கிட்டு போகண்டா அவட போகும்புண்டு பாமோ ஆறு பறஞ்சது நீ பட்டி பறஞ்சோ பட்டினா என்ன அர்த்தம் பட்டினா மலையாளத்துல மகாராஜா அர்த்தம் அப்படின்னா என்ன பட்டினே கூப்பிடுங்க பாவம் இருக்கு பின் விளைவுகளை முன்கூட்டியே சரியா கணிச்சு சொல்றதுல இந்த பெருமாள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஏய் இவ்வளவு பெரிய ராமத்தை போட்டு ஏன்டா விஞ்ஞானிகளை அவமானப்படுத்துற ஐயர் உங்க மிஸ் பாக்கிக்காக எவனையும் நீங்க கேவலமா பேசிருக்கீங்க அதுல அவன் கடுப்பாகி பாம பார்சல் அனுப்பிச்சிருக்கான் டேய் நானே அட்ட டைம்ல 500 பேருக்கு ஒன்னா பார்சல் அனுப்புறேன் எனக்கு எவன்டா பார்சல் அனுப்புறவன்
இத பார்த்தா பாம் பார்சல் மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? ஒரு மைசூர் பாவை கொஞ்சம் பெருசா பண்ணி அது ஒருத்தருக்கு பார்சல் பண்ண மாதிரி இருக்கு. ச்சே, மெஸ் புத்தி இன்னும் போகலையா? அப்படின்னா நீங்க தைரியமா கையில எடுத்து போறீங்க. என்ன பயந்துட்டீங்களா? யார பாத்து என்ன கேள்வி கேக்குற? நான் யாரு? என்ன பாத்து பயப்பட மாட்டேதா? என்ன கேள்வி கேக்குற? அப்ப எடுத்து போறீங்க. எனக்கு பிரிச்சு பழக்கம் இல்ல, சேர்த்துதான் பழக்கம். சார், ஜீவா சார், சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் காசு தரதில்ல, படுக்கிற இடத்துக்கும் வாடகை தரதில்ல, ஆனா மன்னார் குடியிலேயே பிறந்த மாதிரி ஃபேனு கடையிலேயே படுத்துருக்கிறியே, இந்த ஃபேன் எங்க திருடுனீங்க? யோ, நீ லுக்குற என்ன லுக்குற? பேலஸ் மாதிரி ஒரு இடத்த வாடகை கொடுத்துருக்க, லுக்குறியா? நீயே பீஸ் பீஸ் ஆகிடுற. மீனாட்சி வா போவோம். ஏய் பெருமாள், இப்படி மிரட்டுறாதான் சரியா வருவானுங்க. கௌசல்யா, ஜீவா, கௌசல்யா லவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டா. ஆல் தி பெஸ்ட் டா. என்ஜாய், ஹாப்பிலி என்ஜாய். டேய் 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 ஜீவா, டேய் ஜீவா, போன புடிச்சிட்டு இப்படி 1.5 மணி நேரமா உருகுறியே, அந்த பொண்ணு நேர்ல வந்துட்டான்னா எங்களை எல்லாம் பிச்சைக்காரங்க மாதிரி ஒதுக்கி தள்ளிடுவடா நீ. அப்படி எல்லாம் பேசாதீங்கடா. என்னதே டேய், நாம டேப் ரெக்கார்ட் வாங்க போறோம் அந்த கடையில, அங்க தான்டா கௌசல்யா இருந்திருக்கா. என்னடா இது, எங்க போனாலும் சிபி ஆபீசர் மாதிரி நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா? அப்படினா அந்த டேப் ரெக்கார்ட் அந்த கடையில தான் வாங்கிக்கணும். ஜீவா, ஒரு நாளைக்கு 1500 பேர் அந்த கடைக்கு வர்றாங்க, அந்த கூட்டத்துல அவ அட்ரஸ் மட்டும் நம்ம எப்படி கேட்க முடியும்? ஐயா, அந்த கடைக்கு வேணாப்பா. அப்படியே ஒரு ஐடியா, சூப்பர் ஐடியா. இப்பதான் அந்த போன் வந்துச்சு, நாம டெலிபோன் செஞ்சு போன் பண்ணி எந்த நம்பர் வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. ஐயோ சூப்பரா, அங்கதான் நம்ம ஜோதி ஒர்க் பண்ணுது. பொண்ணா? ஆம்பளடா ஜோதிலிங்கம், டெய்லி நைட்டுக்கு நம்ம மெஸ்ஸுக்கு வந்து சாம்பார் குடிப்பானே. ஹலோ, டெலிபோன் என்கொயரி. ஆச்சரியம், உடனே எடுத்துடா. குடு குடு குடு. ஹலோ, டெலிபோன் என்கொயரிங்களா? டேய் மரியாதா, ஆட்டோல இருக்கிற பையல எடுத்து வைடா. ஹலோ, நாங்க வந்து ரத்ததானம் பண்றதுக்காக போன் பண்றோம், எங்க வரலாம், எப்ப வரலாம்? ரத்ததானமா? ஆமா. நீங்களா? யோ, ரத்ததானம் பண்றதா? சீக்கிரமா போங்கய்யா, பேஷண்ட் போனதுக்கு அப்புறம் குடுத்து என்ன பிரயோஜனம்? இல்ல நேரே பஸ்ல போனா லேட் ஆகும், ஆட்டோல போனா வசதியா இருக்கும். ஆட்டோல போறதுக்கு என்னையா? நீங்க ரத்ததானமே கொடுக்கும் போது நான் ஆட்டோ காசு தரேன். சரி, நீங்க உள்ள போங்க நேரே, உள்ள போங்க. ஹலோ, ஹலோ, யாரு? பெருமாள், ஜீவா, எல்லாரும் வருவோம்ல. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மெஸ் நம்பருக்கு ஒரு போன் வந்துச்சுல, அது எந்த நம்பர் சொல்ல முடியுங்களா? அட்ரஸ் அட்ரஸ் கேளு. என்ன சார், நம்ம மெஸ் நம்பரா? இது தெரியாதா? 4349161. மரி, அட்ரஸ் அட்ரஸ். மரி, 825 எக்மோடி ஏரியாவுல ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத் வந்துருக்கு. அப்படியா? அட்ரஸ் கரெக்ட்டா தெரியல, சாரி. அப்படியா? சரி பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் எதுவும்னா நான் காண்டாக்ட் பண்றேன். ஆ சரிங்க. எப்பா, 825 லெவல்ல இருந்து போன் வந்திருக்கு. டேய், அது எக்மோர் ஏரியா. சரியா, எக்மோர் ஏரியால மொத்தமே 3 லேடிஸ் காலேஜ் தான் இருக்கு, அதுல ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து தான் பொண்ணு போன் பண்ணிருக்கா. இப்ப நாம என்ன பண்றோம்? நம்ம ரெண்டு பேரும் இந்த பக்கம் போறோம், நீங்க ரெண்டு பேரும் அந்த ரூட் வழியா வாங்க. கம் ஆன் பெருமாள், நான் அந்த டேப் ரெக்கார்ட் எடுத்து வந்துறேன். டேப் ரெக்கார்ட் எடுத்து வந்துறேன். குயிக். ரத்ததானம் பண்றதா சொன்னானுங்க, பொம்பளை காலேஜ் பக்கமா பாயறானுங்களே, ஆட்டோ வேற வரவா அமைக்கிட்டானுங்க. சம்திங் ராங் சார். ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? யாருக்கு? என் பாய் ஃப்ரெண்ட். ஓட வாங்குவே, போ. காதல் பண்றிய கண்ணாடி போட்டு. கௌசல்யா, ஹலோ, யாராவது கௌசல்யா இருக்கீங்களா? இது இங்க பாத்திருக்கீங்களா? ஹலோ, இது உங்களோடதான் ஏமா? உன்னோடதாமா ஏமா? இது ஹலோ. என்ன ஏண்டா ஹாஸ்பிடல்னு சொல்லிட்டு போற? டேய், ஏண்டா சொல்ல மாட்டா? நித்தியில இப்படி சிக்னலும் பேண்ட சுருட்டியும் விட்டு சொல்ல மாட்டாவா? எல்லாத்தையும் கெடுத்து விட்டியாரா? டேய், இனிமேல் கௌசல்யாவை தேடி என்னால அலைய முடியாது. எங்கேயாவது கௌசல்யா கிடைச்சா சொல்லு, இந்த ரிக்ஷாலே வச்சு கூட்டு போயிடலாம். நகர முடியாம கால் வலிக்குதப்பா. அப்பா, இந்த கெட்டப் தாண்டா உனக்கு கரெக்டா இருக்குது. என்ன எஜுகேட்டட், ஆட்டோ ஓட்டினாங்க, இப்ப ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் ரிக்ஷா, செல்லிங்கோடு வருமா? ரிக்ஷா கரெக்டா முடிவே பண்ணிட்டாளா? வராதுமா.
ஹலோ நீங்க கௌசல்யா தான் இதுக்கு மேல என்ன ஏமாத்த முடியாது முதல்ல போன் பண்ணீங்க அப்புறம் கிரீட்டிங்ஸ் அனுப்புனீங்க அப்புறம் டேப் ரெக்கார்ட் அனுப்புனீங்க இனிமே டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் அனுப்பிட்டு தான் கௌசல்யான்னு சொல்வீங்களா இந்த விளையாட்டுல எங்க வேண்டாம் நான் எவ்வளவு இடத்துல அடி வாங்கிக்க தெரியுமா மரியாதைய கூட வாங்க போலீஸ் போலீஸ் நல்ல போலீஸ் அம்மா என்ன ப்ராப்ளம் யாரையா என்னையா மாரி குட்றாங்க சார் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் பண்ணு போன் பண்ணாங்களா இங்க வரவங்க எல்லாம் காலேஜ் போணுங்க தான் யாரேன்னு சொல்றது புக்ல நம்பர் இருக்கானு பாருங்க ஓ அப்படிங்களா ஓ சாரி ராங் நம்பர் பேசிடி நீ அது வாலட் ட்ரை பண்ணு 434961 டேய் நம்பர் இருக்குடா டேய் நம்ம மிஸ் நம்பர்டா அவ இங்க இருந்தா போன் பண்ணிருக்கா இந்த நம்பருக்கு தான் கருப்பு சுடிதார் போட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது இந்த புக்க கூட விட்டுட்டு போடுச்சு சார் கௌசல்யா டேய் அவ புக்லடா சார் என்ன கலர் சுடிதார் Black color. ஓ Black color ஆ? ஏ பிச்சு பண்ணி என்னடா சொல்றாரு? Black சுடி தரேன். ஜீவா அங்க பாரு. டேசிக்கு வாங்கடா. நீ என்ன பத்த வராங்க பாரு. போ போ. போங்க பசிக்கற போப்பா. ஏப்பா இங்க ஒரு நாள் ஆட்டோ ஓட்டாட என்ன? எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க தான கௌசல்யா? ஸ்டூபிட். டா இந்த வேலையில எங்கட்ட வெச்சிடாதீங்க. இந்த பொம்மை மேல சத்தியமா சொல்லுங்க. நீங்க தான கௌசல்யா? ஸ்டூபிட். உடனே எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம்ங்க. இந்த இவன் தான் கேக்க சொன்னா. ஐயோ ஜீவா இது எனக்கு தேவையாடா ஜீவா நீ லவ் பண்ண ஆரம்பிச்சல ஆரம்பிச்ச நான் கையில ரேடியோ பெட்டியோட கீழ கர பாய் மாதிரி அலையறேன் டேய் மரி எங்க தேடியும் கிடைக்கலையடா ஐயோ நீ எத பத்தியும் கவலைப்படாத ஜீவா அங்க பாத்தியா ரெண்டு கணத்துல யாரை வாங்கிட்டு நிக்கிறான் யாருக்காக எல்லாம் உனக்காக தான் அவன் உயிரே போனாலும் சரி உனக்கு உன் கௌசல்யாவை நான் கண்டுபிடிச்சு தருவேன் இது சத்தியம் ஆ கௌசல்யா குருட்டு கபோடி தள்ளிப்படா ஆமா நீ பெரிய ஐஸ்வர்யா ராய் நீ கவலைப்படாத அது ஓல்டு பார்ட்டி ஜீவா கௌசல்யா இந்த பில்டிங்ல தான் இங்கேயும் இருக்கா அதுவும் கருப்பு சுடிதார் இந்த பில்டி தான் போகணும் வரணும் நான் எப்படியும் கண்டே பிடிச்சிருவேன் பிச்சு பண்ணி நீ சொல்ற அவ புக்கங்கடா அட்ரஸ் இருக்கான்னு பாப்பா எடு அதுல ஜெயகாந்தன் அட்ரஸ் மட்டும் தான் வயிறு மாறி இருக்கா பிச்சைக்காரனுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கிறான் இவன் எல்லாம் நம்ம சொல்றேன் வருத்தப்படாத அதாவது நம்ம எப்படியாவது கண்டே பிடிச்சு தீரணும் என்ன சொல் நீங்க போங்க சிஸ்டர் போங்க போங்க பெருமாளும் சிறைவாசமும் இதுதான் என்னுடைய என்னடா கைய காணோம் ஜெயில ஒடிச்சிட்டாங்களா நோ திஸ் இஸ் எ லிஸ்ட் இந்த பெருமாள் மறந்து கூட ஜெயில் பக்கம் போக மாட்டான்டா ஆல் கவுசிலியாஸ் லிஸ்ட் படிச்சு பார் இது எப்பற உனக்கு கிடைச்சது உங்கள மாதிரி முட்டாள்களா இருந்தா கிடைக்காதடா டேய் எக்மோர் ஏரியால இருக்கிற லேடிஸ் காலேஜ் அட்டெண்டர்ல பார்த்தேன் சில்ரைய வெட்ன அவன் காலேஜில இருக்கிற ஆல் கவுசிலியாவையும் லிஸ்ட் போட்டு கொடுத்தடா டேய் என்னடா கவுசிலியா வயசு 55 னு எழுதி இருக்கு இது போட்டுறேன் அது இங்கிலீஷ் ப்ரொஃபசர் மொத்தமா பொறுப்பு சேர்த்து போட்டான் அம்மா அம்மா ஏம்மா எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க எல்லா தம்பிங்களுக்கும் இருக்கணுமே தான் அக்கா வாங்கி கொடுத்திருக்காப்பா ஏப்பா அவ எப்படி படிக்கிறா ஏம்மா பெருமைக்காக சொல்லலாமா எங்க காலேஜ்லயே உருப்படியா படிக்கிறது நானும் அவனும் மட்டும்தான் டேய் மரியதாஸ் என்ன பண்ணிட்டு இருக்க வாங்க அது ஒண்ணும் இல்லம்மா கைய கட்டின அம்மா பாத்துட்டாங்க எங்க காலேஜ் லெக்சர் அப்படி நடந்து போயிட்டு இருந்தாரு அவருக்கு இங்க இருந்தே நான் கைய காமிச்சிட்டு இருந்தேன் என்னடா பண்ணிட்டு இருக்க ஹிஸ்டரி படிச்சிட்டு இருக்கேன் நீ இத வச்சிருக்கிறது மட்டும் ஜீவாவுக்கு தெரிஞ்சது மவனே உனக்கு இன்னைக்கே சமாதிதான் அம்மா அத வந்தறமா 1 மினிட் பா ஏப்பா அவ நல்லா படிக்கிறானா உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா ஏப்பா அப்படி கேட்டேன் பின்ன என்னமா அவனும் எங்க கூட பிறந்தவன் தான் நீங்க நிம்மதியா இருங்க உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம்லாம் வரவே கூடாது இது ஒரிஜினல் ஹிஸ்டரி புத்தகம் அம்மா உண்மையே சொன்னா நாங்க ஃபெயில் ஆன கூட பரவாயில்லை அவன பாஸ் பண்ண வைக்காம நாங்க விடவே மாட்டோம் எங்கயாவது இடம் காலியா இருந்தா பாத்து உட்கார வேண்டியதானே அப்படி போய் உட்காருப்பா அப்புறமா கிசி தெரியாம வந்தது ஓ நல்ல மணி அது ஐ டே இந்த ஹோட்டல்ல யாருக்கோ ஹாப்பி பர்த்டே போல இருக்கு அதான் எல்லா டேபிளையும் மெழுகுவர்த்தி இருக்கு அது கேண்டில் லைட் என்னடா நீ முதல்ல இத பார்த்து ஆர்டர் பண்ணு இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு ஒவ்வொன்னா பார்த்து ஆர்டர் பண்றதுக்குள்ள எல்லாருக்கும் வயசாயிரும் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது மூணு செட்டு புளியோதரை திருத்தமா எழுதிக்கங்க பெருமாள் அதெல்லாம் கோயிலே சத்திரத்துல தான் கிடைக்கும் இதுதான் எங்களோட படுத்து கடைசி தர ஆன போது ஏய் புளியோதரை ஏன்டா கேவலமா பேசுறீங்க ஏய்
என்னதான் நீ ஊத்து ஊத்து பார்த்தாலும் கடைசி ஆர்டர் பண்ண போறது மசாலா தோசை. அதை யோசிக்காம சொல்லிட வேண்டியதானே. மூணு மசாலா தோசை. நோ 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 நோ. அவங்க லோக்கல் ஃபெல்லோஸ் கேக்குறத கொடுத்துருங்க. எனக்கு இந்த கழுதை ஃப்ரை இருக்கா? நோ சார். அப்ப பன்னி நூடுல்ஸ் இருந்தா கொடுங்க. ஹாஃப் பிளேட். ஹாஃப் பிளேட். ரொம்ப முக்கியம். கிண்ண நிறைய சாம்பார விட்டு நடுவுல மசாலா தோசைன்னு முடியா கொண்டு வாங்க. சரி சீக்கிரமா. குயிக் குயிக். ட்ரிங்க்ஸ் அலோடா? நோ சார். ஓ மை காட். அதுக்கு பதிலா இத குடி. சந்திரகுப்த மௌரிய காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். சந்திரகுப்த மௌரிய காலத்தில் யுவான் சுவாங் இந்தியா வந்தார். அவன் பாவண்ட காட்டுல இருக்க வேண்டியவன் தவறி சிட்டிக்குள்ள வந்துட்டான். டேய் படிக்கிறதுல எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லடா. ஐ டு ஃபீல் தி சேம் டா. கேன் வி டு? யா. உலகத்துல பெரிய மேதைகள்லாம் படிச்சத சரித்திரமே கிடையாதுடா. பெருந்தலைவர் காமராஜர் படிச்சாரா? இல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படிச்சாரா? அவ அவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகலையாடா. எக்ஸாக்ட்லி. அந்த வரிசையில தான்டா இந்த நாமக்கல் பெருமாள். அடா அவ்வளவு தூரம் போவானே. நம்ம இசைஞானி இளையராஜா எந்த காலேஜில படிச்சு மாஸ்டர் பட்டம் வாங்கறாரு? டேய் படிப்புக்கு அறிவுக்கு சம்பந்தமே கிடையாதுடா. மறுபடியும் கரெக்ட். இத விட்டுட்டு சும்மா அசோகர் வந்தாரு ஹைவேஸ் ஓரத்துல மரத்தை நட்டாரு அப்படின்னு பினாத்திக்கிட்டே இருக்கானுங்க. இந்தியன் கண்ட்ரில இது ஒரு பெரிய ப்ராப்ளமாவே இருக்குடா. ஏன்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அறிவு இருக்கா இல்லையான்றத பாக்குறதுக்கு எக்ஸாமினேஷன் ஸ்கேனிங் மிஷினடா. அவ அவ எக்ஸாம் எப்படி எதிர்நோக்குறதுன்னு ஒரே குறியா இருக்கான். அங்க பாரு தனியா உட்காந்துக்கிட்டு இன்னொரு தாஜ்மஹால கட்டிக்கிட்டு இருக்கான். ஆடாடாடா ஜீவா, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் அப்படியே நிறுத்தி வை. ஒழுங்கா பரீட்சைக்கு படி. சீனியர்ஸ் நாங்க சொல்றோம், அதை கேளு. Nonsense. Good morning, sir. What is good about the morning? தபாரே, அவன் படிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறத பார்ட்டைமா வச்சுக்குவான். நீ படிக்கிறதே பார்ட்டைமா வச்சிருக்கிறிய. ஆமா, எங்க வேகமா போயிட்டு இருக்க? சிகரெட் வாங்க போறேன் சார். ஊதுறதுக்கா? அநேகமா பரீட்சையும் ஊதிடும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பாத்தா என்ன பனி என்ன மேல போட்டுக்கிட்டான். இவனுளா அண்ணாத்தே, வணக்கம் அண்ணாத்தே. இது அண்ணாத்தையா? ஏண்டா என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா? ஆமா, ஏன் இவனோ வெண்ணிராடையில அலையறானுவா? குண்டனுக்கு ஏன் குப்புன்னு வேர்க்குது சார்? நாங்க எல்லாம் ஒரிஜினல் தமிழர்கள். கேட்லயே சொன்னாங்க. ஏய், சொல்ற என்னன்னு தப்பா நினைக்காத. அநேகமா ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீங்க பாஸ் பண்றதுக்கான அரியும் காணும் குறியும் காணும். நல்ல சகுனம். சும்மா இருங்க சார், வேட்டி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன் வேட்டிக்குள்ள வெற்றி நோட்ஸ் சொருகி வச்சிருக்கிறியா? ஏய், எக்ஸாம் ஹால்ல ஆங்காங்கே மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கிறோம். மாட்டிக்கிட்ட மூணு வருஷத்துக்கு நீ எழுதவே முடியாது. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இவன் பாத்துக்குவான். இந்தியன் எக்ஸாம் சிஸ்டம் ரொம்ப மோசம் பெருமாள். இங்க அவன் பரிச்சு அவன் எழுத சொல்றான். ஆனா ஃபாரின் கண்ட்ரில அப்படி இல்ல. நமக்கு ஒரு செக்ரட்டரி வச்சு எழுதலாம் தெரியுமா? எப்படி எப்படி? ஏண்டா இங்க என்ன பாடம் எடுக்கிறமா இல்ல படம் எடுக்கிறமா? ஜாக்கிரத, தூப்பு வச்சு எழுத போற. என்னடா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஹிஸ்டரியா வந்த மாதிரி கத்திட்டு போறாரு. அது ஒண்ணு இல்லடா. எப்போ இவர் அந்த எலிசபெத் டெய்லருடைய ஜியோகிராஃபிய பார்த்தாரோ அப்பவே இவருடைய ஹிஸ்டரி தடுமாறிடுச்சு. என்ன இது? நீங்க இத பாக்கலையே? என்னடா புத்தூர் கட்டு மாதிரி உடம்பு பூரா பிட்டு? ஏய் எந்திரா, உன் புத்திய காமிச்சத பத்தியா நட. பிரின்சிபால் ரூமுக்கு நட சார். இது என்ன தெரியுமா? ஏன் தெரியாது? பரீட்சையில நீ என்ன மார்க் வாங்க போறேங்கறத சிம்பாலிக்கா காட்டுற. இல்ல, இது சாதாரண முட்டை இல்ல சார். இத இப்படியே தூக்கி உங்க முகத்துல அடிச்சா உங்க மூஞ்சி ஆம்பாயில் ஆயிரும். ஆசிட் முட்டை. இப்ப சொல்லுங்க, நான் பிரின்சிபால் ரூமுக்கு வரணுமா? வேண்டாம், தேவையே இல்ல. நீ ஏன் கண்ணா அனாவசியமா டென்ஷன் ஆற? சும்மா ஜமாயிச்சு அப்ப நான் பத்தமா போய் ரைன் கட் பண்ணுங்க. பாத்ரூம் போங்க.